நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. இந்த இடங்களில் இருந்தே ஐயப்பனின் மகர ஜோதியை தரிசிக்கலாம். மகர சங்கராந்தி அன்று ஐயப்பன் எவ்வாறு காட்சி தருகிறார்? சபரிமலையில் அருள் புரியும் ஐயப்பனின் மாதம் கார்த்திகை. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து மார்கழியில், அதாவது 48 நாட்கள் விரதமிருந்து ஐயப்ப சன்னதிக்கு பக்தர்கள் செல்கின்றனர். அவ்வாறு மாலை அணிந்து சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு மகர சங்கராந்தி அன்று ஐயப்பன் எவ்வாறு காட்சி தருகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். என்றுமே தவம் புரிகின்ற கோலத்தில் கருவறையில் தன் பக்தர்களுக்கு காட்சி தருகின்ற ஐயப்பன் மகர சங்கராந்தி தினத்தன்று மட்டும் திருவாபரணங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை அணிந்து கோலாகலமாக காட்சி அளிப்பார். பந்தள ராஜாவின் அரண்மனையிலிருந்து ஆபரணங்கள் மிகவும் பாதுகாப்பாக வரும். யோக நிலையில் இருக்கின்ற சுவாமி ஐயப்பன் பந்தள நாட்டில் தனக்கு குருவாக இருந்தவருக்கு கொடுத்த வாக்குப்படி இந்த ஆபரணங்களை அணிந்து காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது. மகர சங்கராந்தி தினத்தன்று மாலை 6 மணிக்கு மேல் சன்னதிக்கு எதிரில் உள்ள காந்தமலையில் ஜோதி சுரூபமாக ஐயப்பன் காட்சி தருவார். மகர ஜோதி என்று அழைக்கப்படும் இந்த ஜோதி தரிசனத்தை ஐயப்பன் சன்னிதானம், பாண்டித்தாவளம், புல்மேடு, சரங்குத்தி, நீலிமலை, மரக்கூட்டம், மலையுச்சி, சாலக்காயம், அட்டத்தோடு ஆகிய 9 இடங்களில் இருந்தும் தரிசிக்கலாம். சபரிமலைக்கு செல்வதில் முன்பிருந்த சங்கடங்கள் இப்போதில்லை. உணவுக்கடை, தங்கும் வசதிகள், மருத்துவ வசதி, தரிசனத்துக்கான நேரத்தை இணையத்தின் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளுதல், கஷ்டப்படுத்தாத சாலை வசதி என்று எல்லா வசதிகளும் உண்டு. என்றாலும் இன்றைக்கும் ஒரு மண்டல காலம் விரதமிருந்து கடுமையான புலனடக்கம் மேற்கொண்டு வழிபாட்டு முறைகளை மேற்கொள்பவர்களும் இருக்கின்றார்கள். எனவே முறையான விரதத்தை பின்பற்றும் பக்தர்களுக்கு சபரிமலை ஐயப்பன் வேண்டுவனவற்றை அருளி வருகின்றார். மனம் நிறைய பக்தியோடு சபரிமலை செல்லுங்கள், அவன் அருள் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீர்கள். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.